கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே கர்த்தர் நம்ம கூடி வர கர்த்தர் கிருபை செய்தபடியால் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்படி நாங்கள் ஆலயத்திலே கூடி ஜெபிக்க கர்த்தர் நீர் கிருபை பாராட்டினதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொன்னபடி கர்த்தர் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து நாம் நன்றி சொல்லி ஆண்டவரை நாம் துதிக்கலாமா? ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நீர் செய்த நன்மைகள் பெரியதப்பா ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. ஆமா, துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஓய்வு நாள் ஆராதனை கத்த நீர் எங்களுக்கு ஆஸ்திரத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. நாங்கள் பாட போகிற பாடல்கள், துதிகள், ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. கத்த நீர் என்ன வார்த்தையை கொடுக்க இருக்கிறீரோ ஆண்டவரே, கத்த நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பகுதிகளையும் கத்த நீர் எங்களுக்கு ஆசீர்வத்து தாரும். துதி கனமயமே அவமக்கே செலுத்துகிறோம். மீட்பரேசு நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடலாக தொழுகிறோம் எங்கள் பிதாவே. பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் என்கிற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து உற்சாகத்தோடு நாம் பாடலாம். எல்லாரும் கரங்களை தட்டி உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே.
நமஸ்காரம் எங்கள் அரசே, பிரதான எங்கள் மூலைக்கல்,
தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தேவனை ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன் என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து முழு மனதோடு தேவனை நாம் ஆராதித்து பாடலாமா?
எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், நம்முடைய தேவன், நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன், நமக்கு வல்ல பெரும் காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம் எல்லாரும் உற்சாகத்தோடு எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியங்கள் செய்திடுவார் என்கிற பாடலை நாம் உற்சாகத்தோடு பாடலாம். தேவன் நம் தேவன் தாசர்களின் ஜெபம் கேட்பார்,
உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுவே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுவே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையின் புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரோடின் நோய்களை நீக்கினவர் பாவியின் பாவ நோய் நீக்கினாரே. பாரோடின் நோய்களை நீக்கினவர் பாவியின் பாவ நோய் நீக்கினாரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையின் புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையின் புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன்.
வரை பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. அருளோகில் இடம் உண்டு என்றவரே பரிவாக எமை சேர்க்க வேகம் வாழுவே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். அன்பு கூறுவே இன்னும்
ஸ்தோத்திரம் கர்த்தர் சொன்ன வார்த்தை கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் கர்த்தர் நமக்கு துணை நின்று ஒவ்வொரு நாளும் நம்மளை வழி நடத்தி வரப்போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் கர்த்தர் நமக்கு துணையாயிருப்பார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் எல்லாம் கரங்களை தட்டலாமா ஆண்டவரே நீர் எங்களுக்கு துணையாயிரும் ஆண்டவரே எத்தனையோ ஆபத்துகள் எத்தனையோ நாசமோசங்கள் வந்தாலும் ஆண்டவரே கர்த்தர் நீர் எங்களுக்கு துணை நின்று ஆண்டவரே எங்களை கைவிடாதபடி ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுடைய விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னபடி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கும் நீ துணையாய் நின்று ஆண்டவரே வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா எங்கள் அன்பின் பிதாவே துதிக்கிறோம் ஆண்டவரே இம்மட்டுமாய் ஆண்டவரே எங்களுக்கு ஆராதனை நீர் ஆசீர்வத்து கொடுத்தீரே மக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா மீதியான பகுதியை கத்த நீர் எங்களுக்கு ஆசீர்வத்து தாரும் துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் மீட்பிரேசு நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே ஆமென் யாவரும் எழுந்து நிற்போம் இந்த ஆராதனை நேரத்திலும் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேதபாகம் சங்கீதம் 78 வசனங்கள் 21 தொடங்கி 40 முடிய மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேதபாகம் சங்கீதம் 78 வசனங்கள் 21 தொடங்கி கடைசி வரை ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார் அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய இரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் அவர் உயரத்துள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான் அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார் மாமிசத்தை தூளத்தனையாயும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தனையாயும் வர்ஷிக்க பண்ணி அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள் அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார் தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களை கொளுத்தவர்களை சங்கரித்தது இஸ்ரவேலின் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று ஆதலால் அவர்கள் நாட்கள் விருதாவினாலும் அவர்கள் வருஷங்கள் பயங்கரத்தினாலும் கழிய பண்ணினார் தேவன் தங்கள் கண்மனை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள் அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாயிருக்கவில்லை அவர்கள் மாமிசம் என்றும் திரும்பி வராமல் அகலுகிற காற்றென்றும் நினைவு கூர்ந்தார் எத்தனையோ தரம் வனாந்தரத்திலே அவருக்கு கோபமூட்டி அவாந்தர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள் என்பதே அவமே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக
Praise the Lord. Hallelujah. மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளையிலே நம்முடைய மத்தியில் பாஸ்டர் விஜய் வந்திருக்கிறாங்க, வரவேற்கிறோம். குடும்பமாக வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். குடும்பம் வந்திருக்காங்களா? யூபியில் தானே இருக்கீங்க? எம்பி, மத்திய பிரதேஷ் பகுதியில் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவருடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஆராதனையிலே நம்மோடு இருப்பது மிகுந்த சந்தோஷம். தொடர்ந்து சபையார், நீங்கள் சபையாருக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி உங்கள் அன்பா கேட்டுக்கொள்கிறேன். இரண்டு அறிவிப்பு. ஒன்று, நம்முடைய சகோதரர் ரூபன் அவர்கள் கடந்த நாளிலே கீழே விழுந்து கையில் ஒரு ஃப்ராக்சர், அப்புறம் கால் முட்டியில் ஒரு காயம். அதனுடைய காரியங்கள் நிமித்தமாக கடந்த நாளிலே ஒரு ஆப்ரேஷன் செய்யப்பட்டது. கையில் அவருக்கு பிளேட் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகினாலே அவருக்கு நல்ல பூரண சுகம் கிடைக்கும்படியாக சகோதர ரூபன் அவர்களுக்காக நீங்கள் யாவரும் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்.
அடுத்ததாக பைபிள் குவிஸ். இந்த பைபிள் குவிஸ் எக்ஸாமுக்காக பேர் கொடுக்காதவர்கள் நீங்கள் பெயர்களை கொடுக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். பெயர் கொடுத்தவர்கள் அதற்குரிய கட்டணத்தை அடுத்த வாரம் தான் லாஸ்ட். அடுத்த வாரம் நீங்கள் கட்டலன்னு சொன்னால் பெயர் கொடுத்து பணம் கட்டினவர்களுடைய லிஸ்ட் மாத்திரம் அனுப்பப்படும். ஆகையினாலே நீங்கள் அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நவம்பர் 22 தேதி பைபிள் குவிஸ் எக்ஸாம் நடைபெறும். ஆகையினாலே அதில் இன்னும் பதிவு செய்யாதவர்கள் நீங்கள் பதிவு செய்து கொள்ளும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்முடைய தேசத்திற்காக நம்முடைய மக்களுக்காக நீங்கள் யாரும் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். சவுண்டு கம்மி பண்ணிட்டியாப்பா? ஆ, சவுண்டு கம்மியாக இருக்கு. இல்லை இல்லை, அங்கே வைக்காத, மைக்கில் வை. வைஸ்தலோ கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதுதான். இந்த காலைவெளியிலேயும் நம்முடைய ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நம்மை அருமையாய் வழி நடத்துவார். அவரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. கரங்களை திரையில சொல்லுமா? ஹல்லேலூயா. அற்புதமா அவர் அன்பு அண்டினோர் காக்கும் தூய அன்பு. அற்புதமா அவர் அன்பு அண்டினோர் காக்கும் தூய அன்பு. இப்பூவினில் இவரை போ அன்பர் எவருண்டு. அன்பர் எவருண்டு? மாறாதவர் எந்த நேசு என்றும் நடத்துவார். மாறாதவர் எந்த நேசு என்றும் நடத்துவார். இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். எல்லாரும் சேர்ந்து எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். பேரின்பம் அவர் சொல்லுங்க பார்க்கலாம். பேரின்பம் அவர் என் தஞ்சமே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம சொல்ல வேண்டிய காரியம் எந்தன் இயேசு வல்லவர், அவர் என்றும் என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர் என்றும் நடத்துவார். நல்லவர்னு சொல்லுங்க. இயேசு நல்லவர் என்றும் நடத்துவார். ஆபேரின்பம் ஆபேரின்பம் அவர் என் அஞ்சமே.
பரலோக பிதாவே இந்த நல்ல ஆசீர்வாதமான இந்த ஆராதனை விளைக்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய பாதத்திலே நாங்கள் கூடி வரவும் உம்மை துதிக்கவும் பாடவும் ஆராதிக்கவும் தேவன் கிருபை செய்து இப்போதும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது நீர் எங்களோடு கூட பேசும் எங்களோடு கூட இடைப்படும் எல்லா துதி கன மகிமை நாங்கள் உம்மக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலேயும் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே மகிழ்ச்சியோடு கூடி வரும்படியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியங்களுக்காக கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக உலகத்தை பார்க்கும்போது எல்லா இடங்களிலேயும் பயங்கரமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்குது ஆனாலும் கர்த்தர் கிருபையாக நம்மை வழிநடத்தி வருகிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக நாம் ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருக்கலாம் அல்லது கிறிஸ்துவை யார் என்று அறிந்து ஏற்றுக்கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் நாம் கிறிஸ்துவை அறிந்து கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் இன்றைக்கு நீங்கள் யாரை ஆராதிக்கிறீர்கள் என்று கேட்கும்போது நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி நாம் தைரியமாக நம்மால் சொல்ல முடிகிறது ஆனால் சில நேரங்களிலே சில கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும்போது அந்த கேள்விகள் நிமித்தமாக நமக்குள்ளே சில அவிசுவாசங்கள் கடந்து வருகிறது சில சம்பவங்களிலே சில நஷ்டமான நேரங்களிலே சில தோல்வியான நேரங்களிலே நமக்குள்ளே சில கேள்விகள் எழும்பும் உண்மையிலேயே நான் ஆராதிக்கிற தேவன் என்னை பார்க்கிறாரா என்னை அறிவாரா என் கஷ்டங்களை அறிவாரா என் கண்ணீரை அறிவாரா என் துயரங்களை அறிவாரா என்று பல கேள்விகள் எழும்பக்கூடும் அதே வேளையிலே இந்த உலகத்திலே ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய மனதிலே இருக்கிற காரியங்களின்படி ஒவ்வொருவரும் அவர்கள் கடவுளை வழிபட்டு வருகிறார்கள் நல்லா கவனிங்க இந்த உலகத்திலே வாழ்கிற அநேக மக்களுக்கு தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும் தெய்வத்தை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி மிகுந்த ஆவலோடு அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆராதனை செய்கிறார்கள் அதிலே கிறிஸ்தவர்கள் ஒருபுறம் அதிலே மற்றவர்கள் மதத்தினர் எல்லாரும் அவரவர்கள் தேவனை தொழுது கொண்டிருக்கிறார்கள் சிலருக்கு தெய்வத்தை பற்றியதான நம்பிக்கை இல்லாமல் அவர்கள் இந்த உலகத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கெல்லாம் என்னன்னு சொன்னா தெய்வத்தை பார்த்தாதான் நம்புவாங்க இல்லைன்னா அவங்க நம்ப மாட்டாங்க ஆகையினால தெய்வத்தை பார்க்காமல் எப்படி ஆராதிப்பதுன்னு சொல்லி தெய்வமே இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இன்னைக்கு நீங்களும் நானும் தெய்வத்தை பார்த்ததில்லை ஆனால் விசுவாசத்தோடு ஆராதித்து கொண்டு இருக்கிறோம் அல்லேலூயா ஒரு நாள் ஒரு வேறு மதத்தில் இருக்கிற ஒருவர் ஏன்னா நான் அந்த மதத்தினுடைய பெயரை சொல்ல விரும்பவில்லை ஏன்னா ஆன்லைனில் எல்லாரும் இப்போ அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க
நீங்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து அவர் ஒரு கேள்வி கேட்கிறார் நீங்கள் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறீர்கள் ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவே பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் பிதாவே பிதாவே என்று இவரே பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளும்போது இவரை ஏன் நீங்கள் தெய்வமாக ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எங்கேயாவது வேத புத்தகத்தில் இயேசு கிறிஸ்து நான் தான் தெய்வம் என்னை ஆராதியுங்கள் எங்கேயாவது சொல்லி இருக்கிறதா அவர் கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி தானே எங்கே ஆகிலும் இயேசு கிறிஸ்து நான் தான் தெய்வம் என்னை வணங்குங்கள் எனக்கு ஆராதனை செய்யுங்கள்னு ஹாஸ் ஹீ கிளைம்ட் நான் தான் என்னை ஆராதிங்கன்னு சொல்லி ஏதாவது சொன்னாரா அப்படின்னு பார்த்தா இப்படிப்பட்டதான கேள்விகள் வரும்போது ஆமா இல்ல இயேசு கிறிஸ்து எங்கேயுமே சொல்லலையே அவர் வந்ததே பிதாவை வெளிப்படுத்துவதற்கு தானே பிதா ஒருவர் இருக்கிறாருன்னு சொல்றதுக்கு தானே வந்தாரு அப்ப நம்ம ஏன் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வேண்டும் கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக வேதத்தில் நேரடியாக என்னை ஆராதியுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லலை ஆனால் அவர் ஆராதனைக்கு தகுதி ஆராதனை அவருக்கு செய்ய அவர் தகுதி உடையவரா என்று சொல்லி பார்த்தோம்னால் வேதத்தில் நிறைய வசனங்கள் இருக்கிறது லேலூயா லேலூயா அதனால நாம் செய்கிற ஆராதனை அது தவறாக அல்ல சரியான ஒரு ஆராதனை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நமக்குள்ளே முதலாவது ஒரு உறுதியான நம்பிக்கையோடு இருக்கணும் வாசிங்க ஒரு சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன் யோவான் 14:9 யோவான் 14:9 அதற்கு இயேசு பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உன்னுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் சரி அப்போ இவர் என்ன சொல்லுகிறார் என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஐ எம் ரிஃப்ளெக்டிங் மை ஃபாதர் என்னுடைய பிதாவை நான் பிரதிபலிக்கிறேன் நீங்க என்ன பார்த்தாலே போதும் நீங்க பிதாவை பார்த்த மாதிரி அப்படின்னு சொன்னா அந்த அளவிற்கு அவர் பிதாவோடு இருக்கிற உறவை அங்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்க அவருக்கு சமமாய் இருக்கிறதை நாம் இங்கு பார்க்கிறோம் என்ன பார்த்தீங்கனாலே போதும்பா அவரை பார்த்த மாதிரி அவருக்கு சமமாக இருக்கிறதை அங்கு மிக தெளிவாக சொல்லுகிறதை நாம் இங்கு பார்க்கிறோம் அடுத்தபடியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:40 மத்தேயு 10:40 உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் இப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு உங்களை அனுப்புறேன் உங்களை ஏற்றுக்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் அப்ப என்ன ஒருவன் ஏற்றுக்கொள்கிறான் சொன்னா என்னை அனுப்பின பிதாவை ஏற்றுக்கொள்கிறான் இப்ப நீங்க எனக்கு என்ன செய்றீங்களோ அது எல்லாம் பிதாவுக்கு செய்தது போல நான் அவருக்கு சமமாக இருக்கிறேன் நீங்க என்ன ஏற்றுக்கிட்டீங்கன்னா போதும் என் பிதாவை நீங்கள் ஏற்றுக்கொண்டது போல நீங்கள் என்னை கண்டாலே போதும் என் பிதாவை கண்டது போல அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை கண்டாலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலே நாம் பிதாவை கண்டதற்கும்
ஏற்றுக்கொண்டதற்கும் சமமாய் கருதப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, அவருக்கு சமமாய் இருப்பது மாத்திரமல்ல, அவருக்கு நிறைய அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைய அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. வாசிங்க 1 பேதுரு 3:22. 1 பேதுரு 3:22. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவினுடைய வலது பாரிசத்திலே பிதாவோடு கூட சமமாக அமர்ந்திருக்கிறார். பிதாவினுடைய வலது பாரிசத்தில். அப்போ என்ன, அவர் அங்கே வலது பாரசத்தில் இருக்கும்போது தேவ தூதர்கள், அதிகாரங்கள், வல்லமைகள் இதெல்லாம் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கு. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறார். தேவ தூதர்களுக்கு இவர் மேலாக இருக்கிறார், அதிகாரங்களுக்கு மேலாக இருக்கிறார், வல்லமைகளுக்கு மேலாக இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் மேலானவராக பரலோகத்திலே காணப்படுகிறார். கரங்களை துறையிலே சொல்லுவோமா? அல்லேலூயா. இங்க அந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே, 1 பேதுரு 3:22 ஆரம்பிக்கும் போதே, அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரசத்திலே இருக்கிறார். அப்போ பரலோகத்திலே அவருக்கு என்ன அதிகாரம், அவருடைய பொசிஷன் என்ன, அவர் எங்க இருக்கிறார்ன்னு சொன்னா, பிதாவினுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார். தேவ தூதர்கள் அவருக்கு கீழே இருக்கிறார், அதிகாரங்கள் அவருக்கு கீழே இருக்கு, வல்லமைகள் அவருக்கு கீழே இருக்கு, எல்லாவற்றுக்கும் மேலானவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்க. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீர் நீர் மாத்திரமே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே. மேலானவர் அல்லேலூயா. தேவ தூதர்களுக்கு மேலானவர், அதிகாரங்களுக்கு மேலானவர், வல்லமைகளுக்கு மேலானவர் நாம் ஆராதிக்கிற தெய்வம். அல்லேலூயா. அடுத்தபடியா பார்க்கிறோம் மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் என்ன அதிகாரம் கொடு, எவ்வளவு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது? சகல அதிகாரமும். இவ்வளவுதான்பா உனக்கு அதிகாரம், அதனால இதுக்கு மேல நீ லிமிட்டு உனக்கு அப்படி இல்லைன்னு பிதா சொல்லல. சகல அதிகாரமும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
சகல அதிகாரம் உடையவர் அப்போ ஒரு சவானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடைய ஒருவராய் காணப்படுகிறவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா அப்போ இயேசு சொல்லுகிறார் நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று சொல்லுகிறார் இயேசுதான் வழி இயேசுதான் சத்தியம் இயேசுதான் ஜீவனாக இருக்கிறார் அவர் சகல அதிகாரம் உடையவராக இருக்கிறார் ஹல்லேலூயா ஆகினாலே அவரை ஆராதிப்பதற்கு அவர் ஒருவரே கனத்துக்குரியவராய் ஆராதனைக்குரியவராய் காணப்படுகிறார் அதனாலே நம்முடைய ஆராதனை எல்லாம் சரியான ஒரு ஆராதனை ஹல்லேலூயா 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 அப்போ யாராகிலும் கேட்டா நம்ம தைரியமா இது நமக்கு தெரிந்திருந்தாலே போதும் நமக்குள்ள ஒரு நல்ல தைரியம் வந்துடும் ஹல்லேலூயா சத்தியம் தெரிஞ்சாலே போதும் சத்தியம் நமக்குள்ள இருந்தா நம்ம தைரியமா இருப்போம் ஏன்னா என் ஆண்டவர் சகல அதிகாரம் உடையவர் எல்லா பவருக்கு மேல ஒரு பவர் அவர் தான் எல்லாவற்றும் மேல அதிகாரம் உடையவர் அவர் தான் அவருக்கு தான் வல்லமை இருக்கு அவருக்கு தான் பவர் இருக்கு அவர் தான் ஹி ஹேஸ் ஆல் த ரைட்ஸ் அண்ட் ஹி ஹேஸ் ஆல் த பவர் அதிகாரம் என்று சொல்லும்போது ரெண்டு இருக்கு தமிழ்ல தான் அதிகாரம்னு இருக்கு இதே நீங்க ஆங்கில வேதாகமத்தில் படிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த அதிகாரம் என்று சொல்லும்போது சில இடங்களிலே அது ரைட்ஸா மாறுது சில இடங்களிலே பவரா மாறுது சோ ரைட்ஸும் இருக்கு ஹி ஹேஸ் ஆல் த ரைட்ஸ் அட் த சேம் டைம் ஹி ஹேஸ் ஆல் த பவர் அவருக்கு வல்லமையும் இருக்கு அவருக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அப்படியானால் மிக முக்கியமான மூன்று அதிகாரங்கள் இயேசு கிறிஸ்துவத்தில் இருக்கிறதான மூன்று அதிகாரங்களை நாம் இப்ப பார்க்க போறோம் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக மத்தேயு சுவிசேஷம் 9:6 மத்தேயு 9:6 பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார் சரி கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இங்கு ஒரு திமிர்வாதக்காரனை அவர் சொஸ்தமாக்குறதை நாம் இங்கு பார்க்கிறோம் அவர் ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி அவனுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கிறார் அது என்னன்னு சொன்னா பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு அப்படியானால் பாவங்களை மன்னிக்கிற ஒருவரிடம் பாவத்தை மன்னிக்கிற ஒரு நபர் யாராக இருக்க கூடும் என்று சொல்லி நாம பார்த்தோம் சொன்னா இந்த உலகத்துல எல்லாரும் சொல்லிடுவாங்க அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படணும்னு சொன்னா அவங்க தெய்வத்துக்கிட்ட தான் போறாங்க கிறிஸ்தவர்கள் மாத்திரமே எல்லா மதத்தினருமே பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா தெய்வத்தினத்திலே போகிறாங்க ஆனால் இந்த உலகத்திலே பாவங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் மாத்திரம்தான் மன்னிக்கப்படுகிறது என்பதை நம்முடைய பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக சொல்லுகிறதை நாம் இங்கு பார்க்கிறோம் அப்படியானால் உலகத்தில் மற்றவங்கெல்லாம் பாவ மன்னிப்புக்கு என்று செய்கிறாங்களே என்ன ஆச்சுன்னு சொன்னா நிச்சயமா பாவம் மன்னிக்கப்படுவதே இல்லை இன்றைக்கு நம்ம எல்லாருடைய பாவங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் ஆணி அடித்து நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் இந்த இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் ஒன்றுதான் அவருடைய சிலுவையின் பாடு மரணம் ஒன்றுதான் நமக்கு ஒரு மீட்பை நமக்கு ஒரு இரட்சிப்பை கொடுத்திருக்கிறது அப்படியானால் பாவங்களை சுமந்து தீர்த்தார் மாத்திரமல்ல
பாவங்களை மன்னிக்கிற ஒரு அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே மாத்திரம் தான் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியானால் இன்றைக்கு இந்த உலகத்தை பார்க்கும்போது எத்தனையோ கோடி கோடி கோடியான மக்கள் ஆண்டவரை அறியாமல் ஏதோ ஒரு இடத்திலே போய் தங்கள் பாவம் கழுவப்பட வேண்டும், தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அதற்காக செய்கிற காரியங்கள் எல்லாம் வீணாய் போய்கொண்டிருக்கிறது. அதனால் அவளுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் சொல்லுகிறார், இவர் வந்து நானும் பாவங்களை மன்னிக்கிற ஒருவர் என்று சொல்ல, எல்லாரும் மன்னிப்பது போல நானும் பாவத்தை மன்னிக்கிறவர் சொல்லல. இந்த பூமியிலே மனுஷகுமாரனுக்கு மாத்திரம்தான் அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு நமக்குள்ளே எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி! என் ஆண்டவர் ஒருவருக்கு மாத்திரம்தான் அதிகாரம் இருக்கிறது. என் ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான் பாவத்தை சுமந்தவர். என் ஆண்டவர் ஒருவர் தான் பாவத்தை மன்னிக்கிறவர். அப்படிப்பட்டதான ஒரு தெய்வத்தை ஆண்டவராக, இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தாரே. பாருங்கள், இங்கு ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவன் அந்த பாவத்தின் மூலமாக வியாதியினாலே கட்டப்பட்டிருக்கிறான். வியாதிகள் பல பல காரியங்களிலே வருகிறது. அதில் ஒன்று பாவத்தின் நிமித்தமாக வருகிற பாவங்கள். அப்ப இந்த மனிதனுக்கு ஆண்டவர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து அவனுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு எல்லா வியாதிகளும் இல்லை, எல்லா பலவீனங்களும் இல்லை. நல்லா கவனிங்க, சில பலவீனங்கள் இது பாவத்தினால் வருகிறது. சில பலவீனங்கள் பிசாசினால் வருகிறது. நல்லா அறிந்து கொள்ளணும். ஒரு விஷய நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் பகுதியில், மார்த்தாண்ட பகுதியில் கிருவாசனம் என்கிறதான ஒரு சபையை ஸ்தாபித்து அதை நடத்தினவர் அருமையான மறைந்த இயேசுதாஸ் ஐயா அவர்கள். அவர் ஒரு சன்னியாசி. ஏற்கனவே நீங்கள் நிறைய பேர் அந்த புக்கு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சாது இயேசுதாஸ் ஐயா அவருடைய சரித்திரங்கள். ஒரு நாள் ஒரு அம்மா வந்து, ஐயா எனக்கு முட்டியில் பயங்கரமான வலி, தாங்க முடியல, வைத்தியரை நிறைய பேர் பார்த்துட்டேன், அவங்க வந்து வாதம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க வாதம் அப்படின்னா, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. சரி, வாய்வா, முடக்கு வாதம், வாய்வு, ஏதோ ஒன்று அங்கு வாதம் என்று சொல்லுகிறார். அவர் என்ன பண்ணார், அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவர் யார்கிட்டையும் நின்று கால் மணி நேரம் ஜபம் பண்ணுறது, ஒரு மணி நேரம், அதெல்லாம் கிடையாது. அவர்கிட்ட ஜபம் பண்ண போனால், சோத்துறேன் 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 சோத்துறேன், ஆ பா, நீ போன வாரம் அங்கே ஒரு ஆஃபீஸில் போயிட்டு நீ லஞ்சம் வாங்கின பாரு, கரெக்டாக சொல்லிடுவார். அதனால கிறிஸ்தவங்க நிறைய பேர் அவர்கிட்ட ஜெபம் பண்ண போக மாட்டாங்க, அவர் எல்லாத்தையும் சொல்லிடுவாருன்னு சொல்லி. நாங்கள் எப்போ போனாலும் அவர் கூட போய் உட்காந்துக்கோம். அவர் நல்ல ஐ நல்ல உயரம் தரம், நல்ல தாடி திடகாரம். அவர் எழும்பி நின்னாலே பார்த்தாலே ஒரு பயம் வந்துடும், ஒரு தோற்றம், அப்படி ஒரு தோற்றம், கம்பீரமான ஒரு எலியா தீர்க்க தரிசி போல ஒரு தோற்றம், பயங்கரமாக இருக்கும். இந்த அம்மா போனோன்னா, ஐயா எனக்கு முட்டி வலி, வாதம், ரொம்ப நாளாக சரியாகலை, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அது பிள்ளை அது பிசாசுக்கு வேலை பார்த்துக்க, இந்த பிசாசு தான் உன் முட்டியில் வந்து கொஞ்சம் இந்த பலவீனத்தை கொண்டு தான், அது வைத்தியங்க தெரியாமல் சும்மா வாதம் வாதம் சொல்லுவாங்க, சோத்திரன் 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 இயேசுவின் நாமத்தினால சோ போ அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான். லேலூயா, லேலூயா.
நம்ம ஒரு சின்ன இருமல் வந்துட்டாலே போதும், ஐயோ ஓடு, காஃப் சிரப்பு வாங்கு, அந்த சிரப்பு வாங்கு, இந்த சிரப்பு வாங்கு, பெனட்ரில் குடித்தேன் நிற்கலை, வேற என்ன அடுத்தது அட்வான்ஸ்டாக இருக்கு, அதை வாங்கு இதை வாங்கணும். அதாவது உடல்நிலை சரியில்லைன்னா மாத்திரை மருந்து எடுக்கிறது நான் தப்புன்னு சொல்ல வரல, நான் நல்லா கவனிங்க. சில பலவீனங்கள் எதனால வருகிறது? ஒரு ஐயா எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுறாரு, அவருடைய மகன் வந்திருக்கிறான்னு தெரியல, ஏதாவது ஜூஸ் வாங்கி குடிச்சிருவான் சில்லுன்னு, ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவோம், உடனே கோல்ட் ஆகிடும். அவர் உடனே எனக்கு தான் ஃபோன் பண்ணுவார், ஐயா அவன் அடம் பிடிச்சி போய் ரோட்டில் வாங்குற அந்த 5 ரூபா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டான், அவன் சளி பிடிச்சிச்சு இருமல் வந்துருச்சு, கொஞ்சம் பண்ணுங்கன்னு சொல்லி ரைசலோட அல்லேலூயா. அப்போ சில வியாதிகள் பலவீனங்கள் பாவத்தின் மூலமாக வருது. ஏதாகிலும் பாவக்கிரியைகள் செய்யும்போது அதன் மூலமாய் பலவீனம் வருகிறது, வியாதிகள் வருது. சிலருக்கு பிசாசு கொண்டு வந்து கொடுத்து விடுகிறான், சிலருக்கு ஆகாரத்தினுடைய பழக்க வழக்கங்கள் மூலமாய் வருகிறது. சரி, எப்படி ஆகிலும் அந்த வியாதி பலவீனங்களிலிருந்து ஆண்டவர் முழுமையாக சுகப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். லேலூயா. ஒருவேளை நம்ம மாத்திரை மருந்து எடுக்கிறோம், அப்போ நம்ம மாத்திரை தான் நமக்கு சுகம் கொடுக்குதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. லேலூயா. நல்லா கவனிங்க, அந்த மாத்திரையை வச்சு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இதை நான் சாப்பிட்றேன், எனக்கு நீங்கள் சுகம் தாங்க. லேலூயா. இதுதான் சரியான வழி. பெரிய டாக்டர், சீனியர் டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு எல்லாத்தையும் முடிச்சிடணும், ஒன்றும் கவலையப்படாதீங்க, நீ போய் நேராக படுத்துக்கோ, ஜபமே பண்ணாத. ஒருவர் அப்படி தான் ஆச்சு, ஒரு சீனியர் டாக்டரு, ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட், பயங்கரமான ஆள், அவட போன சரி ஆயிடுன்னு அவர் நல்லா இந்த காலை இப்படி ஆக்கி வச்சிட்டார். நம்ம சீனியர் டாக்டர்னு பார்க்க வேணா, எல்லாருக்கும் மேலான ஒரு அதிகாரம் உடையவர் ஒரு மேல இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் ஒருவருக்கு இருக்குன்னு சொன்ன, யாருக்குன்னு சொன்னா, தெய்வத்திற்கு மாத்திரம்தான் உண்டு. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த அதிகாரம் உண்டு. அப்படியானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பிதாவுக்கு சமமாக காணப்படுகிறார். அவருக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இருக்கு. அப்ப இதுக்கு மேல என்ன ஒருத்தருக்கு வேணும்? தெய்வமாய் இருப்பதற்கு வேற என்ன தகுதி வேண்டும்? எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே பூரணமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கு உலகம் எங்கும் தெய்வத்திடத்திலே போய் மன்னிப்புக்காக பாவங்கள் கழுவப்படும்படியாக பல காரியங்களை செய்கிறார்கள். பல தெய்வங்களை அவர்கள் வணங்கி அவர்கள் தங்கள் பாவங்கள் போக வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை அடைவது மாத்திரமல்ல, அந்த பாவங்களின் மூலமாக வருகிற எல்லா வியாதி விக்கணங்களையும் நீக்கி சுகப்படுத்த என் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். கரங்களை திருவிய சொல்லுவோமா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். இந்த இயேசுவின் நாமத்திற்கு இணையான நாமம் வேறு ஒரு நாமமே இல்லை. லேலூயா, லேலூயா. என்னுடைய பாவங்கள் எல்லாம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன்னித்து இருக்கிறாருன்னு சொல்லுங்கள், கரங்களை தெரியலையே சொல்லுங்க பார்க்கலாம். லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம டிஃபெண்ட் பண்ணணும் நம்முடைய ஃபெய்த்தை. நம்ம சொல்லணும், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நேரடியாக என்னை ஆராதின்னு சொல்லலையா, ஆனால்
எல்லாத்துக்கும் தகுதி உடையவர் அவர் ஒருவர் தான். ஹல்லேலூயா. அப்ப இந்த வசனங்கள்லாம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் தியானிங்க, மற்றவர்களுக்கு சொல்லுங்க, இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்க. ரெண்டாவது அதிகாரம் அவருக்கு என்னன்னு சொன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 17:2, யோவான் 17:2. பிதாவே, வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன். சரி போதும். அப்போ அடுத்தபடியா அவருக்கு என்ன அதிகாரம் சொன்னா, நித்திய ஜீவனை கொடுக்கும்படியான ஒரு அதிகாரம். மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீர். என்ன அதிகாரம் சொன்னா, யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக அவருக்கு அதிகாரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனிடத்தில் சென்றாலும் நித்திய ஜீவனை கொடுக்க முடியாமா என்று சொன்னால் நிச்சயமா முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரணமான ஒரு மனிதர் என்று சொன்னால் அவரால் பாவத்தை மன்னிக்க முடியாது, அவரால் நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது. அப்போ அந்த அதிகாரத்தை பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிறார். மாம்சமானவர்கள் மேல் உனக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன், நீ யாருக்கெல்லாம் நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அவர்களுக்கு எல்லாருக்கும் நீ கொடுக்கும்படியான அதிகாரத்தை உனக்கு தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை கொடுக்கிற அதிகாரம் உடையவராக இருக்கிறார். நித்திய ஜீவன் என்று சொன்னால் என்றென்றைக்கும் வாழும்படி உயிரோடு இருக்கும்படியான ஒரு காரியம் தான் நித்திய ஜீவன். நித்தியமான ஜீவன், அழிவில்லாத ஜீவன். அந்த நித்திய ஜீவனை கொடுக்கிற அதிகாரத்தை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் கொடுக்கிற அதிகாரத்தை என் பிதாவானவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமை. இன்றைக்கு இந்த உலகத்திலே அநேகர் வேதத்தை படித்துவிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தவறான காரியங்களை பல இடங்களிலே பேசுகிறதை கேள்விப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் சத்தியத்தை அறிந்தவர்களாக சத்தியத்துக்குள்ளே நிலைத்து நிற்க வேண்டும். இந்த சத்தியத்திற்கு சாட்சியாக வாழ வேண்டும். அதற்காகவே உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்திற்கு சாட்சியாக நாம் வாழ வேண்டும். என் ஆண்டவரால் ஒருவர் மாத்திரம்தான், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரம்தான் நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, அந்த இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது, அவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. இது ரெண்டு கிடைச்சாலே போதுமே, வேற என்ன வேணும்? நம்முடைய ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவரிடத்திலே சென்ற அத்தனை பேருக்கும் அவர் நன்மை செய்கிறவராக காணப்பட்டார். அவரிடத்திலே சென்ற அத்தனை பேருக்கும் அவர் உதவி செய்கிறவராக காணப்பட்டார். இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை நம்பி யாரெல்லாம் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்களோ நிச்சயமாய் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய பாதங்களை நீங்கள் பிடித்து கொண்டால் அவர் உங்களுடைய கரங்களை பிடித்து கொண்டு இறுதி வரை அவர் வழி நடத்தி செல்வார். கரங்களை தெரியல சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்வோம். அந்த நித்திய ஜீவனை தருகிற அதிகாரம் உள்ள அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் பிடித்துக் கொள்வோம். அந்த இயேசு கிறிஸ்து ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். அவரை பிடித்துக் கொள்வோம், அவருடைய பாதத்தை நாம் பிடித்துக் கொள்வோம். அவர் நம்முடைய கரங்களை பிடித்துக் கொண்டு அவர் இறுதி வரை நம்மை கைவிடாமல் எல்லா தேவைகளையும் சந்தித்து அற்புதமாய் வழி நடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படும். மூன்றாவது ஒரு அதிகாரத்தை குறித்து பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5:22 வாசிங்க. யோவான் 5:22. அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல, அன்றியும்
பிதாவை கணம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கணம் பண்ணும்படிக்கு எல்லாரும் குமாரனையும் கணம் பண்ணும்படியாக பிதாவானவர் தாமே பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் முழுவதும் ஒப்பு கொடுத்திருக்கிறார் அப்ப நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்தார் அப்போ இந்த வசனத்துடைய ஆரம்பம் பாருங்க அன்றியும் பிதாவை கணம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கணம் பண்ணும்படியாக அப்ப பிதாவுக்கு என்ன கணத்தை கொடுக்கிறார்களோ அதே போல குமாரனையும் கணம் பண்ணும் வேண்டும் என்று சொல்லி அவருக்கு நியாய தீர்ப்பு செய்கிற முழு அதிகாரம் முழுவதையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிறார் அப்ப பிதாவை எப்படி கணம் பண்ணுகிறோமோ அதே போல குமாரனாகிய கிறிஸ்துவையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் நாம் கணம் பண்ண வேண்டும் அல்லேலூயா அப்ப இந்த உலகத்திலே மனிதர்கள் அவர்கள் தவறாக சில காரியங்களை சொல்லும்போது நமக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்துடுது ஆமா இல்ல இயேசு கிறிஸ்து எங்குமே நான் தான் கடவுள் என்ன ஆராதிங்கன்னு சொல்லவே இல்லையே அப்போ நம்ம செய்கிறது தப்பு தானோ இல்லை வேதத்தை முழுவதுமாக படித்து ஆராய்ந்து படிக்கும்போது அதில் இருக்கிற ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும் அதில் இருக்கிற காரியங்களை அறிந்து கொள்ள இந்த ஒரு வசனமே போதும் இந்த ஒரு வசனமே போதும் அன்றியும் பிதாவை கணம் பண்ணுகிறது போல எல்லாரையும் குமாரனையும் கணம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கு நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் கொடுத்துட்டார் லேலூயா அப்போ நியாய தீர்ப்பில் பாதி உனக்கு பாதி நான் பண்ணுறேன் இல்லை முழுசும் முழு அதிகாரத்தை கொடுத்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் நியாய தீர்ப்பு முழு அதிகாரம் முழுசா சகலமும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார் கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுது ஆகையினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகல அதிகாரம் உடையவராக பாவத்தை மன்னிக்கிறவராக பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவராக அதன் மூலமாக வருகிறதான ரோகங்கள் பிணிகள் வியாதிகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்குகிறவராக காணப்படுகிறார் அது மாத்திரமல்ல நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாக மாற்றி நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற அதிகாரத்தையும் ஆண்டவருக்கு அவர் கொடுத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல இறுதியிலே நியாயத்தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தையும் ஆண்டவருடைய கரத்திலே அவர் கொடுத்திருக்கிறார் இந்த இயேசு கிறிஸ்து சகல அதிகாரம் உடையவர் அவர் என்ன செய்கிறார்ன்னு சொன்னா இப்ப நமக்கு சில அதிகாரங்களை கொடுக்கிறார் அதுல ஒரு மூணு மாத்திரம் பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம் சகல அதிகாரம் உடையவர் இந்த சகல அதிகாரம் உடையவர் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சில அதிகாரங்களை கொடுக்கிறார் சில ரைட்ஸ் கொடுக்கிறார் சில பவரை கொடுக்கிறார் யோவான் 1:12 எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் முதல்ல நமக்கு கொடுக்கிற அதிகாரம் என்ன யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அவர்களுக்கு தேவன் மறுபடியும் வாசிங்க அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவளாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் கரங்களை துறையிலே சொல்லுவோமா அல்லேலூயா இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம் இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள் இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம் இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும்
அதிகமச்சிடுவார் இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போது பகிர்ந்திருப்போ இயேசுவின் பிள்ளைகளே எப்போது பகிர்ந்திருங்கள் நமக்கு எதிராய் மந்திரம் இல்லை குறி சொல்ல எதுவும் இல்லை பாடுங்க சாத்தானம் காலிக்கிடே அவே இன்று சாத்தானம் காலிக்கிடே இன்று சாத்தானம் காலிக்கிடே இன்று சாத்தானம் காலிக்கிடே இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் பகிர்ந்திருப்போ இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் பகிர்ந்திருங்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவருடைய பிள்ளைகளாக மாறும்படிக்கு he has given the right to become his child அவருடைய பிள்ளையாய் மாறுவதற்கு நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார் he has given that right அந்த ரைட்ஸ் நமக்கு கொடுத்திருக்கிறார் யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துருக்கிறார் இப்போ பாருங்க இப்போ ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை பிறக்குதுன்னு சொன்னால் அந்த பிள்ளை வளர்ந்து வரும்போது அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த குடும்பத்தாருக்கு உடைய எல்லாவற்றுக்கும் அந்த பிள்ளை அது மேலே உரிமை கோர முடியும் என் அப்பாவுடைய சொத்து இது என் அப்பாவுடைய கார் இது எங்கள் அப்பாவுடைய செல்ஃபோன் எங்கள் அப்பாவுடைய இது என்ன அப்பாவுடையது என்ன அப்பாவுடையதுன்னு சொல்லி எல்லாவற்றுக்கும் ஒரு உரிமை கூற முடியும் லேலூயா லேலூயா அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளையா நம்ம மாத்திருக்கிறாருன்னு சொன்னா அவருடையது எல்லாவற்றிலும் நமக்கு உரிமை இருக்கிறது கரங்களை தெரிய சொல்லுமா லேலூயா லேலூயா எல்லா வாக்கு தந்தங்களுக்கும் நமக்கு உரிமை இருக்கு சுதந்தரிப்பதற்கு லேலூயா அவருடைய வாக்கு தத்தங்கள் தான் நமக்கு சொத்து அதை சுதந்தரிப்பதற்கு நமக்கு எல்லா உரிமையும் உண்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவது ஆகையினாலே முதல் ரைட் வந்து நமக்கு வந்து அவருடைய பிள்ளையா மாறதுக்கு இன்னைக்கு அவருடைய பிள்ளையா மாறணும்னு சொன்னா இன்னைக்கு வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாலே போதும் ஏற்றுக்கொண்டாலே போதும் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு நம் பிள்ளைகளாக மாற முடியும் இந்த வசனத்தை எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசியுங்கள் அவர் ஒருவரே உலக இரட்சகராக இருக்கிறார் அவர் ஒருவரே இந்த உலகத்திற்கு மீட்பையும் இரட்சிப்பையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் அவருடைய பிள்ளையாய் மாறுகிற ஒரு பெரிய பாக்கியம் சாக்கியம் நமக்கு கிடைச்சாலே போதும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமமே இரண்டாவதாக அவர் கொடுக்கிற அதிகாரம் என்னன்னு சொன்னால் எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினே சற்று சிறியவனாக்கினே மகிமையினாலும் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர் கீழ்படுத்தினீர் இங்கே தான் வந்து உலகத்தில் நிறைய பேர் அப்படியே ஒன்று தெரியாமல் திக்கி திணறிட்டு இருக்கிறாங்க என்னன்னு சொன்னால் அவருடைய கிரியைகள் எல்லாவற்றின் மேலும் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து மரம் செடி கொடியெல்லாம் உண்டாக்குனாரு கடலை உண்டாக்கி சமுத்திரத்தை உண்டாக்கி அதில் நீரில் வாழும் ஜந்துக்கள் காட்டில் மிருகங்கள் ஆகாயத்து பறவைகள் நாட்டு மிருகங்கள் காட்டு மிருகங்கள் எல்லாம் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு மரம் செடி கொடிகள் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு
எல்லாவற்றின் மேலையும் அவருடைய கிரியைகள் மேல் அவனை அதிகாரியாக வைத்து யார நம்மள இந்த அவர் படைச்ச எல்லா படைப்புகள் மேலையும் அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் இப்ப இந்த உலகத்தில் இருக்கிற பறவைகள் மிருகங்கள் எல்லாம் மனுஷனுடைய பாதத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கு ஆனா என்ன செய்யறது இன்னைக்கு பசு மேலே போய் நிற்குது மனுஷன் ஆண்டவரே நம்ம வந்து எல்லாம் நம்ம பாதத்துக்கு கீழே நம்ம கால் கீழே கொடுத்துருக்கிறாரு பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் அப்படின்னு சொன்னா நான் எல்லாத்துக்கும் மேலே டாப்ல நம்ம வச்சிருக்கிறார் மனுஷன் தெரியாம பசுவை கொண்டு போய் மேலே வச்சிருக்கான் குரங்கை கொண்டு போய் மேலே வச்சிருக்கான் அப்படியே பாம்பு கொண்டு போய் மேலே வச்சிருக்கான் இவன் என்ன பண்ணா எல்லா காலு கீழே இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு போய் மேலே வச்சுட்டு அதுக்கு கால் கீழே இவன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறான் இன்றைக்கு நாம் தான் ஆளுகை செய்யணும் நமக்கு சாப்பிட்றதுக்குன்னு சில ஆகாரங்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் என்னென்ன மிருகங்கள் எல்லாம் நீங்கள் சாப்பிடலாம் என்னென்ன பறவைகள் எல்லாம் நீங்கள் சாப்பிடலாம் என்னென்ன மச்சங்கள் நீரில் இருக்கிற மச்சங்கள் நீங்கள் இதெல்லாம் சாப்பிடலான்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்கிறார் சாப்பிடக்கூடாதுன்னு சில காரியங்களை சொல்லியிருக்கிறார் ஆனால் இவன் என்ன பண்ணுறான் நம்ம சாப்பிடலான்னு நினைக்கிறதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாதுன்றான் எல்லாவற்றையும் படைத்து மனிதனை அந்த கிரியைகளுக்கு மேல் அதிகாரியா வைத்து அவனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து நீ எல்லாத்தையும் ஆண்டுக்கொள் எல்லாம் எடுத்துக்கோ இது எல்லாத்துக்கும் மேல நீ இருக்கிற ஆனா இன்னைக்கு உலகம் இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் மேல வச்சுட்டு இவன் போய் அது கால் கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிறான் பிசாசு வந்தா ஆப்போசிட்டா தான் செய்வான் சாப்பிடாதான் ஆண்டவர் சொன்னாரு இவன் சாப்பிடலான்னு சொல்லிட்டான் எதுனாலும் ஆப்போசிட்டா தான் செய்வான் அப்படியே ஆப்போசிட் இவர் லைட்னா அவன் டார்க் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்த விசேஷத்தில் சொல்லும் போது அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய சிங்காசனம் வெள்ள அவருடைய குதிரை வெள்ள அவருடைய ரதங்கள் வெள்ள அவருடைய சிங்காசனம் வெள்ள வெள்ளை சிங்காசனம் வெள்ளை குதிரை வெள்ளை ரதம் அவருடைய வஸ்திரம் வெள்ளை எல்லாமே வெள்ளை தான் ஆனால் நீங்கள் பிசாசுன்னு ஒருத்தனை சொல்லுங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் எப்படின்னா எல்லாமே கருப்பு தான் அப்படியே ஆப்போசிட் தான் ஏனோ தெரியல இன்னைக்கு நிறைய அங்கி போட்டவங்களும் கருப்பு அங்கியில் வந்துட்டாங்க என்ன ஏன்னு தெரியல எல்லாத்துக்கும் ஆப்போசிட் அப்ப நம்முடைய அதிகாரத்தை நமக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது நமக்கு தெரியலன்னு சொன்னா இப்படிதான் அடிமையா தான் கிடக்கணும் இந்த இந்த சத்தியம் உலகத்திற்கு தெரியவில்லை ஐயா உன்னை அல்லவா எல்லா கிரியைகளுக்கும் மேல அதிகாரியா வச்சிருக்கிறார் என்ற சத்தியம் அவர்களுக்கு தெரிந்தால் அவர்கள் இந்த தவறை செய்ய மாட்டாங்க ஒரு பாப்பா கிட்ட கேட்டேன் மனுஷனுக்கு எத்தனை அறிவுன்னு கேட்டேன் ஆறுன்னு சொல்லிச்சு மிருகங்களுக்கு எத்தனை அறிவுன்னு கேட்டேன் அஞ்சுன்னு சொல்லிச்சு சரி அந்த ஆறு அறிவுன்னு ஆறு அறிவு என்னன்னு சொல்லு அப்படின்னு சொன்னேன் அது தெரியல அதான் தெரியல மாமா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஆறுன்னு தெரியுது அந்த ஆறு என்னன்னு தெரியலையே உனக்கு இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேருக்கு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்த அதிகாரங்கள் என்ன ஆண்டவருக்கு இருக்கிற அதிகாரங்கள் என்ன அவர் நம்ம எவ்வளவு மேன்மையா வச்சிருக்கிறார் என்ற சத்தியம்
இன்னைக்கு உலகம் அறியாமல் இருக்கிறது. ஆகையினாலே நம்மை எல்லாவற்றுக்கும் அதிகாரியா வச்சிருக்கிறாரு. அவர் நமக்கு என்னெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்தாரோ அது எல்லாத்தையும் கண்டிப்பா சாப்பிடுங்க. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீ யார் அதை தடுப்பதற்கு, அதை விளக்குவதற்கு நீ யார்? என் ஆண்டவர் படைத்தது, என் ஆண்டவர் உருவாக்கினது, எனக்காகத்தான் இதெல்லாம் படைக்கப்பட்டது. அதற்காக நான் படைக்கப்படலை, மிருகங்களுக்காக மனிதன் படைக்கப்படவில்லை, மனிதனுக்காகத்தான் அவைகளெல்லாம் படைக்கப்பட்டது. தைரியமா நம்ம அறிக்கை செய்யணும், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை மேன்மையாக இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார், எல்லாத்தையும் ஆளும்படியான அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார், எங்களை மேன்மையாக வச்சிருக்கிறார். கரங்களை தெரியல சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது ஒரு அதிகாரம் வாசிங்க, மத்தேயு 10:1. மத்தேயு 10:1. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகள் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். சரி, அடுத்த மூன்றாவது ஒரு அதிகாரம் என்னன்னு சொன்ன, பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். இப்போ இது வந்து இந்த அதிகாரம் சொல்லும்போது ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா அது வந்து பவர் என்று போடப்பட்டது, ஒரு வல்லமை. சரி, இதை வந்து நம்ம 1 Corinthians 12 அது வந்து ஒரு வரம் என்று சொல்லி பார்க்கிறோம். வியாதிகளை குணமாக்குதல், இதெல்லாம் வந்து அற்புதங்களை அடையாளம் செய்ய, இதெல்லாம் வரம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னா நமக்கு ஆண்டவர் சில வரங்களை தந்திருக்கிறார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய அப்போஸ்தலர்களை சீஷர்களை அழைத்து ஊழியத்திற்கென்று அழைப்பு பெற்றவர்களுக்கென்று அவர் கொடுக்கிற விசேஷித்த அந்த பவர் அது என்னன்னு சொன்னால், பிசாசுகளை துரத்துங்கள், வியாதிகளை சுகமாக்குங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவது. அப்படியானால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அதிகாரம் உடையவராக இருக்கிறார், அதே வழியிலே நமக்கு சில அதிகாரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். அப்படியானால் இன்றைக்கு நாம ஆண்டவருடைய பாதத்திலே கடந்து வருகிற நாம் ஏதோ வந்தோம் போனோம் இல்லை, நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். இதை ஆராய்ந்து பார்க்கும்போது தான் நமக்கு தெரிகிறது. வாசிங்க அந்த 1 Corinthians 12:1 வாசிங்க. 1 Corinthians 12:1. அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்த போது ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. 7 மாத்திரம் வாசிங்க. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. சரி, அப்போ இந்த வரங்களை நீங்கள் வாஞ்சியுங்கள், அதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சபையாய் நாம் இங்கு கூடி வரும்போது நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்னன்னு சொன்னா, வரங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். நிறைய கதைகள், நிறைய பழைய கதைகள்லாம் கேட்டுருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முனிவர் ஒருத்தர் இருந்தார் காட்டில், ஒருத்தன் போயிட்டு எனக்கு இந்த ஒரு வரம் கொடுன்னு சொல்லி கேட்டான், அவர் இந்த வரத்தை கொடுத்தாரு. இப்படி நிறைய கதைகள் நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த வரங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை, அதன் மேலே வாஞ்சியாக இருங்கள், தாகமாக இருங்கள், அதை பெற்றுக்கொள்ளுங்கள், அதை நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பயன்படுத்துங்கள் என்று சொல்கிறார்.
ஆகினாலே இந்த வரங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள், காத்திருங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னும் ரெண்டு காரியத்தை நான் ரெண்டு நிமிஷத்துல சொல்லணும், சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 10:8. 2 கொரிந்தியர் 10:8. மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அல்ல, உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாய். சரி, அதே 2 கொரிந்தியர் 13:10. 13:10. ஆனதால் இடித்து போட அல்ல ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி. சரி, இப்போ நமக்கு இன்னொரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். என்னன்னு சொன்னா, அடுத்தவர்களை நிர்மூலமாக்குவதற்கு அல்ல, அடுத்தவர்களை இடிக்க அல்ல, ஊன்ற கட்டுவதற்கே ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய பேச்சுகள் மூலமாக, நம்முடைய கிரியைகள் மூலமாக, நம்முடைய நடக்கைகள் மூலமாக நாம் அநேகருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும். நம்முடைய ஜபத்தின் மூலமாக, நம்முடைய உதவிகள் மூலமாக, ஏதாயிலும் முடிந்த அளவிற்கு ஏதாயிலும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து நாம் அடுத்தவர்களை கட்டி எழுப்புகிற ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாளிலேயும் நாம் வருகிறோம், ஆராதிக்கிறோம், கடந்து செல்கிறோம் என்று அல்லாமல், அடுத்தவர்களை தாங்குகிறவர்களாக, அடுத்தவருடைய பலவீனங்களிலே உதவி செய்கிறவர்களாக, அடுத்தவர்களுக்கு பாரமாக அல்ல, அவர்களுடைய பாரங்களை சுமந்து அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக காணப்படுகிற ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே நாம் எந்த விதத்திலையும் அடுத்தவருடைய வாழ்க்கையில் நாம் எந்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்தாதபடிக்கு அவர்களை ஊன்ற கட்டும்படியான நல்ல ஆலோசனைகளை கொடுக்க வேண்டும். அவர்கள் மனம் மாறி போகும்படியான, வழி தவறி போகும்படியான, பின்வாங்கி போகும்படியான எந்த ஆலோசனைகளும் அவளுக்கு சொல்லாமல், அவளுக்கு நல்ல சமாதானம் உண்டாகும்படியான நல்ல வேத வார்த்தைகளை சொல்லி, அவர்கள் ஒருவேளை கஷ்டத்தில் இருக்கும்போது, கண்ணீரில் இருக்கும்போது, துக்கத்தில் இருக்கும்போது, வியாதி வருத்தங்களிலே காணப்படும் போது அவளுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை கொடுத்து, அவளுக்கு வேண்டிய நல்ல உதவிகளை செய்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது எப்படி நடந்தாரோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிப்போம். அநேகருடைய குடும்பங்களை கட்டி எழுப்போம். கர்த்தனமை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த கடைசியாக வெளிப்படுத்தல் 22:14. இவ்வெளிப்படுத்தல் 22:14. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவதாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கு அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமமே அடுத்தபடியாக, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஏன் இந்த உலகத்திலே மனிதர்கள் 70 வயசு 80 வயசு அல்லது 10 வயசு 5 வயசு ஏதோ ஒரு வயசில் ஏன் மரித்து போகிறார்கள்ன்னு சொன்னால், ஜீவ விருட்சத்தின் கனி இல்லாதபடினாலே அவர்களுக்கு மரணம் சம்பவிக்கிறது. அப்படியானால் ஏன் இந்த மரணம் வருகிறது, ஏன் அந்த ஜீவ விருட்சம் கிடையாமற் போனது, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் மூலமாக. அப்போ அதன் மேலே இருந்த அதிகாரம் நாம் இழந்து விட்டோம், அந்த கனி நமக்கு விலக்கப்பட்டது. ஆனால் மீண்டுமாக நாம் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்திலே கடந்து செல்லும்போது அந்த ஜீவ விருட்சத்தை புசிக்கும்படியான அதிகாரத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். கரங்களை துறையிலேயா சொல்லுவோமா? லேலுயா, லேலுயா. அந்த விருட்சத்தை நாம் புசிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு மரணம் நேரிடுவதில்லை. நாம் நித்திய நித்திய காலமாக ஜீவனோடு இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து ஆராதிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த ஜீவ விருட்சத்தின் கனியின் மேல அதிகாரம் உள்ளவதாவதற்கு அந்த வாசல்கள் வழியாய் நகரகத்துள் பிரவேசிக்கும் அவருடைய கற்பனைபடி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். பிளஸட் ஆர் த பீப்புள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அந்த ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாய் யாரெல்லாம் அந்த நகரத்துக்குள்ளே வாசல் வழியை பிரவேசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நீங்களும் நானும் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? இந்த நாளிலே ஆண்டவருடைய வருகை இருக்குமானால் அதில் பிரவேசிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்குமா? இந்த நாளிலே அந்த ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் பெறும்படியான பாக்கியம் நமக்கு கிடைக்குமா? இன்றைக்கு மனிதன் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை குறித்தே சிந்தித்து கொண்டிருக்கிறான். நான் எப்பொழுது நல்ல வேலை கிடைக்கும், எப்பொழுது நல்ல வீடு கட்டுவேன், எப்பொழுது என்னுடைய குடும்பம் செழிப்பாயிருக்கும், எப்பொழுது இதை வாங்குவேன், எப்பொழுது இதை சம்பாதிப்பேன், எப்படி இதை செய்வேன் சொல்லி மனிதன் உலகத்தின் காரியங்களை குறித்தே சிந்தித்து கொண்டிருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டிய தியானிக்க வேண்டிய ஒவ்வொரு காரியம் என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு குறைவில்லாமல் ஆகாரத்தை தருவார். கரங்களை தவறையில் சொல்லுமா? அல்லேலூயா. அனுதினமும் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். கரங்களை தெரியல சொல்லுமா? வியாதிகள் வருத்தங்கள் வரும்போது ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். கரங்களை தெரியல சொல்லுமா? நஷ்டங்கள் வரும்போது, பலவிதமான ஆபத்துகள் வரும்போது ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். கரங்களை தெரியல சொல்லுவோம்? இதை குறித்து நீங்கள் ஒரு நாள் யோசிக்கவே வேண்டாம், நீங்கள் கவலைப்படவும் வேண்டாம். நாளை தினத்தை குறித்து நீங்கள் கவலையே படாதீங்க. எல்லாம் தானாக, எல்லாம் ஆசீர்வாதமாக ஆண்டவர் நமக்கு அமைத்து கொடுப்பார். நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்றே ஒன்றுதான், நான் எப்படி, எப்பொழுது என் மனவாளன் வருவார், எப்போது என் நேசர் வருவார், எப்போது நான் அவரை சந்திப்பேன், எப்போது இந்த உபத்திரவங்களிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும், எப்போது இந்த உலகத்தின் பாடுகளிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும், எப்போது என் ஆண்டவர் என்னை தம்மோடு கூட சேர்த்துக் கொள்ளுவார், எப்போது தம்முடைய மகிமையிலே நான் ஆண்டவர் கூட போய் சேருவேன், எப்போது நான் ஆண்டவருடைய சன்னிதியிலே கடந்து சென்று நான் கர்த்தரை ஆராதிப்பேன், எப்போது நான் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வேன், எப்போது நான் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொண்டு எனக்கு முன்னே கடந்து சென்ற பரிசுத்தவான்களை நான் சந்திப்பேன், எப்போது நான் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவனாயும் மாறுவேன் சொல்லி இந்த சிந்தனையோடு கூட ஒவ்வொரு நாளும் காணப்படணும். இந்த சிந்தனையே காணப்படட்டும். நம்முடைய ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆகாரம் எல்லாத்தையும் ஆண்டவர் தானாக கொடுத்துருவார். எனக்கு வருகிற எல்லா உபத்திரவங்களையும் ஆண்டவர் தானாக எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார், எல்லாத்தையும் நீக்கிடுவார். நான் தியானிக்கிற ஒரே ஒரு காரியம், நான் சிந்திக்கிற ஒரே ஒரு காரியம், என் மனவாளனை நான் எப்பொழுது சந்திப்பேன், என் மனவாளன் எப்பொழுது வருவார், என் மனவாளன் எப்பொழுது வருவார்னு சொல்லி மனவாட்டியாகிய சபை விழிப்போடு ஆயத்தமாக காத்திருக்கிற அந்த ஒரு நல்ல ஆவிக்குரிய அனுபவத்தோடு கூட நாம் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும்போது இந்த உலகத்தின் பாடுகள்லாம் மிக எளிதாய் போய்விடும். இந்த உலகத்தில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் மிக எளிதாய் போய்விடும். எல்லாம் நம்முடைய நோக்கமெல்லாம் என் நோக்கமெல்லாம் என் சிந்தையெல்லாம் பரலோகம்தான், எனக்கு நித்திய ஜீவன் மேலதான், என் சிந்தையெல்லாம் நித்திய ஜீவன் மேலதான் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தனை அது மேல வைப்போம். நம்ம குடும்ப காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அதை பத்தி கவலையே படாதீங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டிய ஒன்று, இந்த உலகத்தில் உள்ள மக்கள், கோடியான மக்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளட்டும். உண்மையான தெய்வமாகிய உண்மை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். அப்பா, பாவத்தோடு மரிக்கிற மக்கள் அவர்கள் ஆண்டவரின் நரகத்தை நேராய் போய்க் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும். உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும். இந்தியாவில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படட்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படட்டும். ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு மக்கள் ரட்சிக்கப்படட்டும் என்று சொல்லி ஒரு நாள் நம்முடைய சிந்தனை நம்முடைய ஜபமாக மாறட்டும். எப்பொழுது என் மனவாளன் வருவார், அவரை பற்றிதான சுவிசேஷத்தை அநேகருக்கு அறிவிப்போம். எப்பொழுதும் விழிப்போடு இருப்போம், ஆயத்தமாக இருப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை தம்முடைய ராஜ்யத்தில் வழுவாதபடி நம்மை சேர்த்துக் கொள்வார். ஆண்டவருடைய அதிகாரங்கள், அவைகளை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரங்கள், இந்த அதிகாரங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கிற பாக்கியம், நமக்கு கிடைக்கிற பல ஆசீர்வாதங்கள், இவைகளையும் நாம் தியானித்தோம். இந்த ஆசீர்வாதங்களை உலகத்திற்கும் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் இந்த சுவிசேஷத்தை அநேகருக்கு அறிவிப்போம். ஆண்டவருடைய வருகையை பற்றி அறிவிப்போம். அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவருடைய வருகையிலே நாம் அநேக ஆத்துமாக்களோடு நாம் பிரவேசிப்போம். ஆண்டவர் நம்முடைய குடும்ப காரியங்களையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் காரியங்களையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு ஒருவேளை என்ன தேவையோடு இந்த இடத்துல கடந்து வந்தீர்களோ, என்ன பிரச்சனையோடு வந்தீர்களோ, என்ன
என்ன போராட்டத்தோடு, என்ன வருத்தத்தோடு, என்ன கண்ணீரோடு வந்தீர்களோ, இன்றைக்கு உங்களுடைய கண்ணீர் எல்லாம் ஆண்டவர் துடைக்கிறார். உங்களுடைய பாரங்களை நீக்கி போடுகிறார். உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றி போடுகிறார். விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, நான் பார்க்கணுமே. எல்லாம் சொல்லுங்க. என் ஆசை எல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. மறுபடியுமாக, என் ஆசை எல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. Alleluia, 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 Alleluia. பரம அழைப்பின் பந்தய பொருள் கா, நான் லெக்கை நோக்கி மழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லெக்கை நோக்கி ஓடுகிறே. எங்கள் அன்பின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் நடக்க கர்த்தர் நீர் கிருபை தர வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வார்த்தையை சுமந்து வந்த ஆண்டவரே, உம்முடைய தாசருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் சரீரத்துக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலனையும் கொடுத்த ஆண்டவரே, இன்னும் வருகிற நாட்களிலே ஆண்டவரே அப்பா பல இடங்களுக்கும் பல தேசங்களுக்கும் நீர் எடுத்து சென்ற ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்க கத்த நீர் கிருபை செய்தல வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இங்க கூடி இருக்கிற ஒவ்வொருக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கத்த நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. எல்லா வியாதி விக்கணங்களுக்கும் விலக்கி ஆண்டவரே, எல்லா ஆபத்துகளும் எல்லா நாசமோசங்களுக்கும் விலக்கி ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கத்த நீர் இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சபையில் உள்ளதான் ஆண்டவரே, சிறு குழந்தை பிறந்த குழந்தை முதல் பெரியோருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கத்த நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. தூர தேசங்கள் வெளி நாடுகளிலும் ஆண்டவரே, வெளி மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருக்காக செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் எல்லா வியாதி விக்கணங்களுக்கும் விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக ஆண்டவரே, ஆண்டவரே மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கதான சகோதரர் ரூபனுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரனுக்கு கத்த நீர் மனம் இறங்கி ஆண்டவரே நல்ல சுகத்தை என் தேவன் நீர் கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. சகோதரனுக்கு நல்ல தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். கத்த நீர் அவர்களுக்கு பக்க பலமாக இருந்து ஆண்டவரே, துணையாக இருந்து ஆண்டவரே, நீர் அவர்களை வழி நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மன கலக்கத்தை கத்த நீர் மாற்றி ஆண்டவரே, ஆண்டவரே இருக்கிற ஆண்டவரே அறையிலே அப்பா கத்த நீர் கடந்து சென்று ஆண்டவரே, உம்முடைய மகனுக்கு நல்ல சுகத்தை என் தேவன் நீர் கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. சபையில் உள்ள கர்ப்ப ஸ்திரீகளுக்காக செபிக்கிறோம். ஏற்ற வேளையிலே கத்த நல்ல சுகப்பிரசவத்தை நீர் கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. திருமண மகாத வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவரே திருமண பாக்கியத்தை கத்த நீர் கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு கத்த நல்ல ஞானத்தை தாரும். வேலை செய்கிறவர்களை கத்த நீர் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. பிசினஸ் நடத்துகிறவர்களை கத்த நீர் பாதுகாத்து கொள்ளும் அப்பா. ஒவ்வொருவரையும் கத்த நீர் ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே அப்பா ஓய்வு நாள் ஆராதனை கத்த நீர் எங்களுக்கு ஆசீர்வத்து கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். வருகிற நாட்கள் எல்லாம் கத்த நீர் ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம். துதி கன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு இயேசு நாமத்திலே ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். உம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் அன்பினை நாம் அனைவரோடும் மீண்டும் சதா காலம் கூடியிருப்பதாக. ஆமென். துதி கன மகிமையோமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கன மகிமையோமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா ஸ்தோத்ரம்,
ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே அல்லேலூயா துதி கனமாகிமையோ ஓ எல்லாமுமே துதி கனமாகிமையோ மக்கே ஓ நீரே ராஜாவே சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவலும் எடை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத் கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் சமாதானத்தோடு கடன் செல்வோம் இந்த பைபிள் குவிஸ்க்கு பெயர் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் பெயர் கொடுங்கள் பதிவு கட்டணம் 30 ரூபாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்